இந்த நாளிலே மிக முக்கியமாக தன்னுடைய திருக்கரத்திலே ஆண்டவரை ஏந்துவதற்கு பாக்கியம் பெற்றவர். எல்லோரும் புனித அந்தோனியாருடைய சிறுவத்தை பார்த்தால் மிக நன்றாக புரியும். புனித சவேரியாரை பார்த்தால் அவருடைய கையிலே ஒரு சிலுவை இருக்கும். ஏனென்றால் சவிய கோட்டையிலே தங்களுடைய சொத்தாக வைத்திருந்தது ஒரு பாடுபட்ட சிலுவை. இதைத்தான் இந்திய தேசத்திற்கு வருகின்ற பொழுது அவர் தன்னுடைய பாதுகாவலாக எடுத்து வந்தார். இந்த சிலுவை கடலிலே தவறியது, நண்டு வந்து எடுத்துக்கொண்டு சவரியாரிடத்திலே கொடுத்தது. எனவே ஆசீர்வதித்தார். அதைத்தான் இந்த காலத்திலே கடற்கரை பிரதேசங்களில் சொல்வார்கள், கடல் சிலுவை நண்டு என்று சொல்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு புனிதருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரியங்கள் உண்டு. அவர்களுடைய சுரூபத்தை வடிக்கின்ற பொழுது அதை வைத்திருப்பார்கள். நம் அந்தோனியாருடைய சுரூபத்தை நீங்கள் எட்டி பார்த்தால் விரித்திருக்கின்றது ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தின் மேல் நின்று கொண்டிருக்கின்றார் பாலன் இயேசு. அவருக்கும் இவருக்கும் இடையிலே உரையாடல், நெருடல்கள், அவசியமான பவரவசங்கள், இப்படிப்பட்ட காட்சியை தான் நம்முடைய அந்தோனியார் சுரூபத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பார்ந்தவர்களே, இதை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் இந்திய நாட்டிலே சித்தன் ஒருவன் பாடுகின்றான். இவனை நையாண்டி சித்தன் என்று சொல்வார்கள். பலர் சித்தர்கள் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை இரட்டை பொருளிலே சொல்லி இருப்பார்கள் தங்களுடைய பாடல்களிலே. மேலோட்டமாக நாம் பார்த்தால் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், ஆழமாக அலசி ஆராய்ந்து பார்த்தால் இன்னொரு பொருளை கொடுக்கும். மிக அருமையான தத்துவத்தை, மனிதனுடைய ஞானத்தின் தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை அந்த நையாண்டி சித்தர்கள் பாடலிலே மறைத்து வைத்திருப்பார்கள். மேலோட்டமாக பார்க்கின்ற மகனுக்கு அது ஒரு சிரிப்பாக தோன்றும், ஒரு விளையாட்டாக வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அதை அலசி ஆராய்ந்து ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது மனித தத்துவத்தினுடைய மையமே அங்கே அடங்கி இருக்கும். உதாரணமாக ஒரு நையாண்டி சித்தன் பாடுகிறான், நந்த வனத்திலே ஒரு ஆண்டி 4-6 மாதமாக ஒரு குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று சொல்வான் ஒரு நையாண்டி சித்தன். இதை மேலோட்டமான முறையிலே நாம் பார்த்தால் நந்தவனத்திலே ஒரு ஆண்டி ஒரு பிச்சைக்காரன், ஏதுமில்லாத ஒரு பிச்சைக்காரன் தனக்கு ஒரு திருவோடு வேண்டி ஒரு குயவனிடத்திலே சென்றான். அந்த குயவன் 4-6 மாதங்கள் கழித்து அந்த குயவன் ஒரு பாத்திரத்தை செய்து அந்த ஆண்டியிடத்திலே கொடுத்தான். இந்த ஆண்டி என்ன செய்திருக்க வேண்டும்? 4 இடங்களுக்கு சென்று அந்த பாத்திரத்திலே பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டி என்ன செய்தானாம், அந்த பாத்திரம் கிடைத்த சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே குதித்து குதித்து போட்டு உடைத்தாண்டி ஒரே போடாக போட்டு உடைத்து விட்டான். இது மேலோட்டமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாடலுக்கு நமக்கு தருகின்ற ஒரு சிந்தனை, ஒரு பொருள். ஆனால் இதை சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். மறுபடியும் அந்த பாடலை சொல்லுகிறேன், நந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதங்களாக ஒரு குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இதனுடைய பொருளை ஆழமாக நாம் அலசி பார்க்கின்ற பொழுது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்று சொல்வது ஆன்மா, அழியாத ஒரு ஆன்மா. ஆண்டவன் படைத்த ஆன்மா மேலுலகத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாக பிளேட்டோ சொல்வான். கிரேக்க அறிஞன் பிளேட்டோவை பற்றி கேட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கிரேக்க தத்துவ ஞானி பிளேட்டோ சொல்லுகின்றான், மனிதனுடைய ஆன்மாக்கள் எல்லாம் எங்கென்றும் மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஆகாய மண்டலத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன, அவைகள் எல்லாம் இந்த பூகுலத்தை எட்டி பார்க்கின்றன. எட்டி பார்க்கின்ற பொழுது அழகான பெண்கள், அழகான ஆண்கள், இவர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். பார்த்த மாத்திரத்திலே மாய கவர்ச்சியினால் ஈடுபடுகின்றார்கள். எனவே ஆண்களுக்குரிய ஆன்மா பெண்கள் உடலிலும், பெண்களுக்குரிய ஆன்மா ஆண்களுடைய உடலிலும் புகுந்து ஒழுகின்றன. அப்பொழுதுதான் மனிதன் தன்னுடைய நிலையை இழக்கின்றான் என்று சொல்வான். மறுபடியும் அவன் சொல்வான், பிறக்கின்ற ஒரு குழந்தை தெய்வாம்சமாக பிறக்கின்றது. பிறக்கின்ற பொழுது அது தெய்வனுக்கு தேவனுக்கு மிக பக்கத்தில் இருக்கின்றது. வளர 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 சிந்தனைகள், சொல்கள், செயல்கள் இவைகள் மாற மாற இறைவனிடம் இருந்து வெகு தூரத்திற்கு சென்று விடுகின்றான். இது பிளேட்டோவினுடைய சிந்தனை. நம்முடைய நையாண்டி சித்தன் அருமையாக சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் 4-6 மாதமாக குயவனை வேண்டி. இந்த குயவன் யார்? ஒரு பெண், ஒரு தாய். இந்த தாயினுடைய உதரத்திலே 4-6 மாதங்கள்
ஆக 10 மாதங்களாக அங்கே குடியிருந்து உடலை பெறுகின்றது. இந்த உடலாகிய பாத்திரத்தை கொண்டு வந்து வெளியே வருகின்றது அந்த மனுஷன் அல்லது மனுஷி. இந்த மனிதனும் மனுஷனும் வளர்ந்த பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆன்மாவையும் அந்த உடலையும் பாத்திரத்தை அவன் போய் பேணி பாதுகாக்க வேண்டும். நல்ல சொல், நல்ல சிந்தனை, நல்ல செயல். சங்கீதக்காரன் தாவிதரசன் தன்னுடைய சங்கீதத்திலே மிக அருமையாக சொல்வான், இறைவனுடைய இல்லத்தை எட்டிப்பிடிப்பவன் யார், இறைவனுடைய மலையிலே ஏறி செல்ல முடியும் யார் என்ற ஒரு வினாவை கேட்டு பல பல பொருட்களை கொடுப்பான். இப்படி இருப்பவன் எல்லாம் இறைவனுடைய இல்லத்தை அடைவான், இறைவனுடைய சிகரத்தை அடைவான் என்று அதிலே 3 முக்கியமான முத்தான காரியங்களை அவன் சொல்வான். 1, நாவாரிய பழி சொல்லும் கூறாதவன். 2, மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன். 3, இதயத்திலே நேரியவை சிந்திப்பவன். ஆக இதயத்திலே நேரியவை சிந்திப்பவன் என்று சொன்னால் நல்ல சிந்தனை, நாவாரிய பழி சொல்லும் கூறாதவன் என்று சொன்னால் நல்ல சொற்கள், மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன் என்று சொன்னால் நல்ல செயல்கள். ஆக கூட்டி கழித்து பார்த்தால் மனிதன் அந்த இறைவனுடைய இல்லத்தையும் சிகரத்தையும் எட்டி பிடிக்க வேண்டும் என்றால் நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் என்று 3 காரியங்களிலே அடைத்து விடுகிறான் சங்கீதக்காரன் தாவிதரசன். இங்கே நையாண்டி சித்தன் சொல்லுகிறான், 4-6 மாதங்களாக குயவனை வேண்டி 10 மாதங்கள் ஒரு தாயுடைய உதரத்திலே தங்கி அந்த ஆன்மா உடல் எடுத்து வெளியே வருகின்றது. வந்த பிற்பாடு அவனுடைய ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, வாழ்க்கை என்பது ஜாலி, அதை வாழ்ந்து பார்ப்பதே எங்கள் ஜோலி என்று சொல்லுகிறான் சிலன். வாழ்க்கை என்பது சில நாள், இந்த சில நாட்களிலே எல்லா இன்பத்தையும் இன்பச்சூட வேண்டும் என்று சொல்லுகிறான். இப்படித்தான் வாழ வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம், அப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று நவநாகரிய மனிதன் சொல்லுகின்ற இந்த காலத்திலே அந்த நையாண்டி சித்தனுடைய பாடல் சொல்லுகின்றது, இப்படித்தான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய தூயவர், நம்முடைய பரிசுத்தர், கோடி அற்புதர், நன்னாக்கடியாத நற்றவர், தப்பனைகளின் சம்மட்டி, பேரகங்களை அழித்து விரட்டிய அற்புத போதகர், பேராலும் பேரவலங்களாலும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர், திருக்குழந்தை இயேசுவை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்துவதற்கு பெண்ணம்பெரும் பாக்கியம் பெற்றவரான பதுவை படியர் என்று நம்மால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற இத்திருத்தலத்தின் அடைக்கலமும் ஆதரவும் ஏக பாதுகாவலுமாக இருக்கின்ற புனித அந்தோணியார். இப்படி வாழ்ந்ததினாலே தான் ஆண்டவன் அவருடைய திருக்கரத்திலே தங்குவதற்கு அவர் பேறு பெற்றார். இதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் நாம் வரிசையாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பின்பற்றி வருகின்றோம். மான்பெல்லியார் பட்டணம், இந்த மான்பெல்லியார் பட்டணத்தை தாண்டி லுப்புயி நகர் வந்திருக்கின்றார். லுப்புயி நகரினுடைய பேராயராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார், மேலாளராக. அங்கே கருப்பு மாத ஆலயம் உண்டு என்று சொன்னேன். இந்த கருப்பு மாத ஆலயத்திலே நடைபெற்ற அருமையான ஒரு புதுமை, புல்லரிக்கின்ற மெய்சில் இருக்க வைக்கின்ற, நம்மை எல்லாம் பரவசத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு அருமையான புதுமை, தென்அமெரிக்கா தேசத்திலே கார்த்தேஜனோ பட்டணத்திலே உள்ள தம்பதியர்களுக்கு நடந்ததாக நேற்றைய நாளிலே பார்த்தோம். இந்த நடத்திலே மடந்த துறவிகளுக்கு ஒரு சோதனை வந்தது, அடிக்கடி ஒரு இடைஞ்சல். படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் படிக்க உட்கார்ந்துகின்ற பொழுது அந்த இடத்தை சுற்றி நீர்நிலைகள் அதிகமாக தங்கியிருந்த காரணத்தினாலே தவளைகள் அதிகமாக அந்த நீர்நிலைகளில் தங்கியிருந்தன. தங்கியிருந்தது மட்டுமல்ல, மாலை நேரம் வந்துவிட்டால் தவளைகள் கத்துகின்ற சத்தம் நமக்கு நன்றாக தெரியும். ஆக இந்த தவளைகள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே அந்த மடத்தை சூழ்ந்து நீர்நிலைகளிலே கத்துகின்ற பொழுது மாலையிலே தங்கள் கவனத்தை செலுத்தி படிக்க இயலாமல் குருமானவர்கள் மிகவும் அவதிப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். இந்த கஷ்டத்தை உணர்ந்தார் புனித அந்தோணியார். ஒரு நாள் மாலையிலே படிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை எல்லாம் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு தன்னுடைய மனத்தை விட்டு வெளியே வந்தார். நீர்நிலைகளை எல்லாம் சுற்றி பார்த்தார். தவளைகள் எல்லாம் சத்தமிட்டு கட்டிருக்கிறதை கண்டார். உடனே தன்னுடைய கைகளை குவித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து மறுபடியும் தன்னுடைய வார்த்தைகளினால் சொல்ல ஆரம்பித்தார். தன்னுடைய திருவாய் மலர்ந்து, என் சகோதர தவளைகளே, ஆக மச்சங்களை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதர மச்சங்களே என்று உடனே வருகின்றன கடல் அலைகளின் மேல். கழுதையை பார்க்கின்றார், தேவநற்கருணையை சாஷ்டாங்கமாக விழுந்து ஆராதிக்கின்றது. எனவே மனிதனை விட மிருகங்கள் இந்த காரியங்களுக்கு ஆண்டவரோடு ஒத்துழைக்கின்றன என்பதைத்தான் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம்.
எனவே என் சகோதர தவளைகளே பேசாமல் இருங்கள். இனிமேல் எப்படி அது பேச போகின்றது? ஒரு நாளும் இந்த தவளைகள் கட்டியதாக சரித்திரம் இல்லை, அதிலிருந்து மாணவர்களுக்கு தொந்தரவும் இல்லை என்று சொல்லுகின்றது இவருடைய வரலாறு. ஆக இயற்கை முழுவதையும் தன்னுடைய கரத்திலே கட்டி காத்த புனித அந்தோனியார் லுப்பி நகரத்தினுடைய மேலாளராக இருந்து அதை சுற்றியுள்ள பட்டணங்களில் எல்லாம் காத்தாரி என்று சொல்லப்படுகின்ற பதிதர்களை எல்லாம் அடக்கி வந்தார். காத்தாரி என்று சொன்னால் சுத்தமானவர்கள் என்ற அர்த்தம். நாங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே சுத்தமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அசுத்தமானவர்கள் என்று இவர்கள் கொள்கை கொண்டவர்கள். இவர்களும் ஆல்பிஜீனிய பதிதத்தை ஒட்டியவர்கள் தான். ஏறக்குறைய காத்தாரிகளும் ஆல்பிஜீனியர்களும் மணிக்கேயர்களும் ஏறக்குறைய ஒரே பதிதத்தை தான் கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது கூட்டி கழித்து பார்த்தால் ஆண்டவருடைய மனிதவதாரத்தை அவர்கள் மறுத்தார்கள். மனிதவதாரத்தை மறுத்ததனாலே கன்னிமலையாளை இறைவனுடைய தாய் என்று சொல்லவும் மறுத்தார்கள். எனவே இந்த காத்தாரி என்று சொல்லப்படுகின்ற ஆல்விஜீனிய பதிதர்களையும் அடக்கி ஒடுக்க வேண்டிய வேலை அவருக்கு கிடைத்தது. அதிலே ஒருவன் தான் பிரான்சிஸ். பிரான்சிஸ் என்று சொல்லப்படுகின்றவன் ஒரு செல்வ சீமான், பெரிய கோடீஸ்வரன், செல்வந்தன். இவன் அடிக்கடி அந்தோனியார் பிரதான வீதிகளிலே வேதம் போதிக்க செல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த செல்வந்தனை அவர் பார்ப்பார். அந்த செல்வந்தன் ஒரு கத்தோலிக்கன் பிறப்பினாலே, ஆனால் வளர வளர தன்னுடைய வாலிபு வயதிலே கத்தோலிக்க விசுவாசத்தை இழந்தான். ஆலயத்திற்கு செல்வதை வெறுத்தான். மறையுறைகள் கேட்க வேண்டியதை மறுத்தான். குருக்களை காண்பதை துவேஷமாக நினைத்தான். அவர்களை அருவறுப்பாக பார்க்க நினைத்தான். அது மட்டுமல்ல, தேவ தூஷணங்களை ஆயிரக்கணக்கிலே உதிர்த்தான். புனித அந்தோனியார் வருகின்ற பொழுதெல்லாம் தேவ தூஷணத்தினால் புனித அந்தோனியாரை ஏசுவானான். அந்தோனியார் மௌனமாக ஒன்று இரண்டு நாட்கள் பார்த்தார். மூன்றாவது நாளிலே அவர் என்ன செய்தாரான் தெரியுமா? அந்த செல்வ சீமானை வீதியிலே சந்திக்கின்ற பொழுது அவனுடைய வாயிலிருந்து தேவதூஷணங்கள் சரமாரியாக வருகின்ற பொழுது அந்தோனியார் சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு அந்த புள்ளி மண்ணிலே முழந்தாளிட்டு அந்த மனிதனை வணங்குவாராம். இரு கரங்களையும் விரித்து, ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, மூன்று நாட்கள் அல்ல, பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இதை கவனித்த செல்வ சீமான் என்ன நினைத்தான்? இந்த அந்தோனியாரை பற்றி இவன் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தான். பெரிய புனித அற்புதங்களை எல்லாம் செய்திருந்தார். ஆச்சரியமாக மறையுரையாற்றியிருந்தார். வாய்சாலமான போதனை அவருடைய வாயிலிருந்து வருகின்றது. ஆண்டவர் அவருடைய நாவிலிருந்து பேசுகின்றார் என்பதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த அந்தோனியார் தான் வருகின்ற பொழுது புழுதியிலே மண்டியிட்டு தன்னை வணங்குவதை அவன் வெறுத்தான். அருவறுப்பாக நினைத்தான். தன்னை அவர் மட்டம் தட்டுவதாக நினைத்தான். தன்னை அவர் கேலி செய்வதாக நினைத்தான். கிண்டல் பரிகாசம் செய்வதாக, ஏளனம் செய்வதாக நினைத்து வெகுண்டெழுந்தான். ஒரு நாள், ஏன் இப்படி செய்கிறீர் என்று பக்கத்திலே சென்று மண்டியிட்டு கிடைக்கின்ற அந்தோனியாரிடத்திலே வெகுண்டெழுந்து சினத்துடன் கேட்டான், என்னை ஏன் இப்படி பரிகாசம் செய்கிறீர் என்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பொழுது புனித அந்தோனியார் தாழ்ச்சியுடன் பதில் சொல்ல ஆரம்பித்தார். என் சகோதரனே, உன்னை கடவுள் எவ்வளவு அன்பு செய்கின்றார் தெரியுமா? நான் வேலசாட்சி மரணம் அடைய வேண்டும் என்று எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியத்தை தரவில்லை. வேலசாட்சி மரணம் அடைய வேண்டும் என்ற பாக்கியத்தை எனக்கு தராத தேவன், நீ வேலசாட்சியாக மரணிக்க வேண்டும் என்ற ஆண்டவர் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே எனக்கு கிடைக்காத வேலசாட்சியம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. ஆண்டவர் தரப்போகின்றார். ஆண்டவர் உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் தெரியுமா என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆண்டவர் இவருக்கு பரிசுத்த ஆவியினால் தன்னுடைய உள்ளத்திலே வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நிமிடத்திலே பாவியாக வாழ்ந்தாலும் இவன் இறக்கின்ற பொழுது வேலசாட்சியாகவே மரிப்பான் என்பது ஆண்டவருக்கு தெரியும். பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அந்தோனியாரும் அறிந்தார். எனவேதான் தன்னுடைய எதிரிலே பாவி வரவில்லை, ஒரு செல்வந்தன் வரவில்லை, ஒரு செருக்குற்றவன் வரவில்லை, ஆண்டவனுடைய அடியானாகி வேலசாட்சி வருகின்றான் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து மண்டியிட்டு வணங்கி தோஸ்திரம் செய்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரலாற்றிலே நாம் வாசிக்கின்றோம் இந்த பிரான்சிஸ் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கையிலே முடிக்கின்றது. பாலஸ்தீனாவிலே சிலுவை யுத்தம் ஒன்று நடந்தது. மகமதியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே மாபெரும் யுத்தம்.
இந்த யுத்தத்திலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கொடிகளிலும் வாட்களிலும் ஈட்டிகளிலும் சிலுவை அடையாளத்தை வரைந்து சிலுவை போர் நடத்தினார்கள். பாப்பிரையினுடைய தலைமையிலே இந்த சிலுவை யுத்தத்திலே பங்கேற்றான் பிரான்சிஸ். வேத சாட்சியாக மரித்தான். ஆக புனித அந்தோனியார் ஆண்டவரை காண்பது மட்டுமல்ல, ஆண்டவரை கேட்பது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கப் போவதையும் தீர்க்க தரிசனமாக உழைக்கின்ற ஒரு தீர்க்க தரிசியாகவும் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட புனித அந்தோனியார் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது போர்ஜே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டணம், பெரு என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்திலே மிகப்பெரிய பட்டணம், மறை மாவட்டத்தினுடைய தலை மையம் என்று சொல்ல வேண்டும் போர்ஜே பட்டணம். இந்த பட்டணத்திலே மிகப்பெரிய அதிமேற்றானியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இவர் அப்பொழுது பாப்பிரியாக இருந்த மூன்றாவது ஒனோயஸுக்கு மிகவும் சொந்தமானவர், அந்த நாட்டினுடைய அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவர். எனவே இவர் புகழ் பரவி இருந்தது, பேர் பெற்றவர், செல்வாக்கு பெற்றவர். ஆனால் இவருடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் 1227 ஆண்டு நாட்கள் நெருங்கி வருகின்றன. 1231 ஆண்டு அந்தோனியாருடைய வாழ்க்கை முடிகின்றது. இன்னும் 4 ஆண்டுகள் தான் நமக்கு இருப்பதும், 4 நாட்கள் தான். இந்த நாட்களிலே இவருடைய வேதத்தை, இவருடைய வரலாற்றை நாம் முடிக்க வேண்டும். 1227 ஆண்டு பெரி என்று சொல்லப்படுகிற மாகாணத்திலே அமைந்த போர்ஜே பட்டணத்திலே அந்த நகரத்தினுடைய பேராயர் ஒரு மகாநாட்டை கூட்டினார். எதற்காக தெரியுமா? பதிதர்களை எல்லாம் எப்படி அழிக்க வேண்டும், பேதங்களை எப்படி சம்மட்டி கொண்டு நாம் அடிக்க வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் பிரிந்திருக்கின்றவர்கள் சிதறி போனவர்களை எல்லாம் எப்படி மந்தையிலே சேர்க்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பதற்காக ஒரு பெரிய மகாநாட்டை தன்னுடைய மறை மாவட்டத்திலே கூட்டினார். இந்த மகாநாட்டினுடைய அம்சம் மிக முக்கியமாக இருந்ததினாலே பாப்பரசர் தன்னுடைய திருத்தூதரை அந்த மகாநாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, போர்ஜே மறை மாவட்டத்தினுடைய பேராயர் நேரடியாக அந்தோனியாரிடத்திலே சென்று, ஐயா நீங்களும் இந்த மகாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொள்வது மட்டுமல்ல ஒரு அருமையான மறையுறையும் ஆற்ற வேண்டும் அந்த மகாநாட்டிலே என்று கேட்டுக்கொண்டார். தாழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் புனித அந்தோனியார். குறிப்பிட்ட நாள் வந்தது. எல்லா பிரதிநிதிகளும், மகாநாட்டிலே கூட இருக்கின்ற துறவிகள், பிரமுகர்கள், பாப்பிரையினுடைய தூதர், புனித அந்தோனியார் எல்லோரும் கூடியிருக்கின்றார்கள் அந்த சபையிலே. ஒருவர் ஒன்றை சொல்ல, இன்னொருவர் இன்றை சொல்ல விவாதமானது முடிவில்லாமல் சென்று கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது போர்ஜே மறை மாவட்டத்தினுடைய பேராயர் தன்னுடைய கண்களினால் ஏறெடுத்து பார்த்தார் புனித அந்தோனியாரை. விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த புனிதர் தான் முத்துப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது அவருடைய மனதிலே பட்டது. புனித அந்தோனியாரை அழைத்தார். மேடையில் நின்று உங்களுடைய மறைவுரை ஆற்றுங்கள், நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்லுங்கள், இந்த மகாநாட்டை அத்துடன் முடித்து விடுவோம், நீங்கள் சொல்லுவதுதான் இந்த மகாநாட்டினுடைய முடிவும் தீர்மானமும் என்று புனித அந்தோனியாருடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டது. தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்தார், சீராக நடந்தார், மேடையிலே ஏறினார், முழங்கினார். எப்படி முடங்கினான் தெரியுமா? பாராட்டி பேசவில்லை. தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஒரு சிலருக்கு ஒரு சில வரப்பிரசாதங்களை கொடுப்பார். மரியம் யானி என்று ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் ஆண்டவர் ஒரு வரப்பிரசாதத்தை கொடுத்திருந்தார். தன் முன்னால் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் இளையோடி ஓடுகின்ற சிந்தனைகளை எல்லாம் அறிகின்ற பாக்கியத்தை அந்தோனியாருக்கும் கொடுத்திருந்தார். அதேபோல மனிதியானி குருவுக்கும் கொடுத்திருந்தார். எனவே மனிதனுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் ஓடுகின்றன என்பதை ஒரு சில புனிதர்களுக்கு மட்டும் தேவ வரப்பிரசாதமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதிலே ஒருவர் நம்முடைய கோழி அற்புதர், நம்முடைய பாதுகாவலர், பதுவை பதியர் புனித அந்தோனியார். எனவே உள்ளத்தை நாம் ஊடுருவி பார்க்கின்ற புனித அந்தோனியார் வார்த்தை ஜாலங்களினால் நல்ல வார்த்தைகள் 4 சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. 4 வார்த்தைகள் சொன்னாலும் நறுக்கென்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தார். எனவே மேடையிலே பிரதான சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார் பேராயர், போர்ஜி மகா மறை மாவட்டத்தினுடைய பேராயர், பிரதான அரசனுக்கு சொந்தக்காரர், திருச்சபை ஆண்டு வந்த 3வது ஒனோரியஸ் பாப்பிரைக்கு மிகவும் நெருக்கமானவர்,
அப்படிப்பட்ட மறை ஆயரை சுட்டி காட்டினார். தான் திரும்பி நின்ற இடத்தில் இருந்து எதிர் திசையிலே திரும்பி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற மறை ஆயரை தன்னுடைய சுட்டு விரலினால் சுட்டி காட்டி சொல்வார், ஓ கிரீடம் அணிந்தவரே, உமக்கு நான் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்தார். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரை நினைக்கின்ற பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்கின்றது, நம்முடைய கண்கள் எல்லாம் பனிக்கின்றது, நாவு இனிக்கின்றது, கேட்க கேட்க காது ரசிக்கின்றது, ஐம்புலன்களும் நமக்கு ரசனையை தருகின்றன. அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருடைய வரலாற்றிலே நம்மை மெய் சிலிர்க்க வைக்கின்றன. எந்த ஒரு மனிதன் புனித அந்தோனியார் மறையுறை ஆற்ற வேண்டும் என்று கேட்டாரோ, எந்த ஒரு மனிதன் அரசனுடையவும் பாப்பரையுடையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தாரோ, எந்த ஒரு மனிதன் நீர் ஒரு மறையுறை ஆற்ற வேண்டும், மகாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், நீர் சொல்லுவதுதான் மகாநாட்டினுடைய இறுதி தீர்மானம் என்று அவருடைய கையிலே அத்தனை அதிகாரத்தையும் ஒப்படைத்தாரோ, அந்த மனிதரை பார்த்து சொல்லுகின்றார், ஓ கிரீடம் அணிந்தவரே, உமக்கு நான் சில காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய மறைவான ரகசியமான அவருடைய பாவங்களை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட நெறிகட்ட ஆயர் மறை மாவட்டத்தை நடத்துகின்ற பொழுது இங்கு எப்படி ஆன்மீகிய பதிதத்தை நீங்கள் விரட்ட முடியும், கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்க முடியும், தப்பறிவையில் அவர்களை திருப்ப முடியும், பேரங்களை எப்படி சம்மட்டி கொண்டு அடிக்க முடியும்? முடியவே முடியாது. தனிப்பட்ட முறையிலே நகரத்தை ஆழ்கின்றவர்கள், திருச்சிலை ஆழ்கின்றவர்கள் தங்களை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நகரத்தில் இருந்து தப்பறைகள் மறையும் என்று அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே சென்றார். மாநாடு முடிந்தது, நிசப்தமாக முடிந்தது, எந்த ஒரு தீர்மானமும் இல்லாமல் முடிந்தது. அத்தனை பேரும் முகத்திலே அருள் இல்லாமல் வெளியே செல்ல போர்ஜே மறை மாவட்டத்தினுடைய ஆயர் புனித அந்தோனியாரை அழைத்தார். தன்னுடைய அறைக்குள்ளே அழைத்து சென்றார், கதவை மூடினார், தன்னுடைய நாற்காலியிலே அந்தோனியாரை அமர்த்தினார், அவருக்கு முன்னாலே முழந்தாள் படியிட்டார், கண்ணீர் சிந்தி அழுதார். அவருடைய பாதத்திலே விழுந்து தன்னுடைய பழைய காலத்தினுடைய பாவங்கள் அத்தனையும் பாவசங்கீர்த்தனமாக கொட்டி தீர்த்தார். இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொண்டார். அந்தோனியாருக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி. மகாநாட்டினுடைய பலன், மகாநாட்டினுடைய அந்த இறுதி தீர்மானம் இப்பொழுது எடுக்கப்படுகின்றது. நாட்டை ஆழ்கின்ற அரசன் எப்படியோ குடிகள் அப்படி, மறை மாவட்டத்தை ஆழ்கின்ற ஆயன் எப்படியோ மக்கள் அப்படி, ஒரு பங்கு ஆழ்கின்ற குரு எப்படியோ அப்படி அந்த பங்கு மக்கள், தலைவன் எப்படியோ அப்படியே தொண்டர்கள். எனவே மறை மாவட்டத்தினுடைய ஆயர் நல்வழி செல்லுகின்ற பொழுது தப்பறைகள் அங்கே இருக்க முடியாது, பேதங்கள் அங்கே இருக்க முடியாது, குழப்பங்கள் அங்கே இருக்க முடியாது, மக்களை சிதைத்து செல்லுகின்ற ஓநாய்கள் ஆட்டினுடைய நுழைய முடியாது. இந்த காலத்திலே மந்தைகளை சிதறடிக்கின்ற ஓநாய்கள் பல பல. உங்களுக்கு நன்றாக தெரியும் எதை குறிப்பிடுகின்றேன் என்பதை ஒலிபெருக்கையிலே நான் சொல்ல விரும்பவில்லை, மிகவும் டெலிகேட்டான காரியம். ஆனால் கத்தோலிக்க மந்தையை சிதறடிப்பதற்காக சர்வதேச அளவிலே முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எப்படி தீவிரவாதத்தை சர்வதேச அளவிலே பல நாடுகள் ஊக்குவிக்கின்றனவோ, ஒவ்வொரு நாட்டையும் அமைதியுழக்க செய்ய வேண்டும், குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று தீவிரவாதிகளை இயக்குகின்றது, பணம் கொடுக்கின்றது, ஆயுதங்களை கொடுக்கின்றது, உற்சாகம் அளிக்கின்றது. நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அண்டை நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம் பேப்பர்களிலே தினசரி வாசிக்கின்றோம். இதற்கென்றே நிறுவனங்கள் இருக்கின்றன. கோடிக்கணக்கான டாலர்களை வன்முறைக்காக, தீவிரத்திற்காக, தீவிரவாதத்திற்காக செலவழிக்க பெரிய பெரிய நாடுகள் காத்திருக்கின்றன. இப்படி கத்தோலிக்க திருச்சபை உடைக்க வேண்டும் என்பதற்காகவே வேதத்திலே பல கிளைகள் தோன்றி சர்வதேச அளவிலே கோடிக்கணக்கான டாலர்களை இந்த மண்ணிலே புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்திய மண்ணிலே, இன்னும் குறிப்பாக தமிழ் மக்கள், இல்லை என்றால் இந்திய மக்கள், கத்தோலிக்க விசுவாசத்திலே ஆழமான விசுவாசம் கொண்டவர்கள் இந்த ஆடுகளை எல்லாம் இழுத்துச் செல்லுகின்றார்கள் மந்தையை விட்டு. எனவே இப்படிப்பட்ட சிந்தனையிலே தலைவர்கள் யோசிக்க வேண்டும். ஒரு அறிஞன் சொன்னான், உலகத்திலே மனிதனை படைத்த ஆண்டவன் மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது அவனை பல வழிகளிலே தண்டிக்கின்றார். பழைய காலத்திலே நாம் பார்க்கின்றோம், நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினால் உலகத்தை அழித்தார்.
ஆபிரகாமினுடைய காலத்திலே சதோம் குமாரை அக்னியால் அழித்தார். இன்னும் மிகவும் கொடிய பாம்புகளினாலே பாலைவனத்திலே பலரை கொன்றார். இப்படி எல்லாம் பல பல தண்டனைகளை எகிப்து தேசத்திலே மிகப்பெரிய கொஞ்சம் பஞ்சம் ஏற்பட செய்தார். எலியாசின் காலத்திலே 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் 3 × 2 = 36 மாதங்கள் 42 மாதங்கள் தொடர்ந்து மழை பெய்யவில்லை. ஆண்டவர் தண்டித்தார். ஆக ஒவ்வொரு சமயமும் மனிதன் இந்த உலகத்திலே பாவம் செய்து நெறிகட்டு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் பல தண்டனைகளை, பஞ்சம், பசி, பட்டினி, நோய், நோக்காடு, பிளவுகள், போர், யுத்தம், இவைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு தண்டனையாக கொடுக்கின்ற ஆண்டவன் அந்த அறிஞன் சொல்லுகிறான். இன்னொரு தண்டனையும் கொடுக்கின்றான். அது என்ன தெரியுமா? கெட்ட தலைவர்கள், மக்களை ஆள்வதற்காக அரசியலாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, அது ஊராக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, கெட்ட தலைவர்களை ஆண்டவர் அந்த நேரத்திலே கொடுக்கின்றார். எதற்காக? மக்களை தண்டிப்பதற்காக. இது ஒரு வழி. பசியாலும் பட்டினியாலும் உலகத்தை கண்டிப்பது போல, கொடிய கொள்ளை நோயினால் உலகத்தை தண்டிப்பது போல, ஆண்டவன் கெட்ட தலைவர்களை கொண்டும் உலகத்தை தண்டிக்கின்றான். அதற்கு ஓர் உதாரணம் போர்ஜே மாநாட்டை நடத்திய ஒரு மறை ஆயர், மேரே ஆயர். இந்த ஆயர் சாதாரண ஒரு குரு அந்தோனியார். அவருடைய புனித தன்மையை அறிந்த உடனே முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். போர்ஜே பட்டணம் அல்ல, பெரி என்று சொல்லப்படுகின்ற மாகாணம் மட்டுமல்ல, அந்தோனியாருடைய புகழ் இப்பொழுது இத்தாலி தேசத்திற்கு செல்லுகின்றது. கிறிஸ்தவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே பிரான்ஸ் தேசத்தை விட்டு இத்தாலி தேசம் வரை செல்ல வேண்டும் அவருடைய புகழ் என்பதுதான் ஆண்டவனுடைய சித்தம். அதற்கு முன்னாலே இத்தாலி பிரதேசத்திற்கு அவர் செல்வதற்கு முன்னால் இவனுடைய நண்பனை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். மிக நெருங்கிய ஒரு நண்பன், அவனுடைய பெயர் டீஸ்டோ. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இவனை பற்றி பின்னாலே இவருடைய மரண காரணத்திலும் இவருடைய பெயர் வரவேண்டி இருக்கும். டீசோ என்பது அந்த நண்பனுடைய பெயர். பெரிய பணக்காரர், பெரிய மாளிகையை தனக்கென்று கட்டியிருந்தான். ஆனால் ஆன்மீகவாதி, தெய்வ பக்தி உள்ளவன், குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மரியாதை கொடுப்பவன். அவனுடைய அரண்மனையை சுற்றி ஏகமான பச்சை மரங்களை வளர்த்திருந்தான். பச்சை பசேல் என்று குளிர்ந்த தெண்டல் காற்று எப்பொழுதும் வீசிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மாளிகையிலே வாழ்ந்து வந்தான் டீசோ. அவனை நண்பனாக்கி கொண்டார் புனித அந்தோனியார். அடிக்கடி அவனுடைய அரண்மனைக்கு செல்வார், ஆன்மீக காரியங்களை எடுத்துச் சொல்வார். அந்தோனியார் எப்பொழுது சென்றாலும் எப்பொழுது வந்தாலும் அவர் தங்குவதற்காக அருமையான ஒரு அறை தயார் செய்து வைத்திருந்தான் தன்னுடைய மாளிகையிலே டீசோ. ஒரு நாள் தன்னுடைய நண்பனை பார்த்து அவனோடு உரையாடுவதற்காக மாலை நேரத்திலே சென்றார் புனித அந்தோனியார். மாலை நேரத்திலே சென்ற அந்தோனியாரும் டீசோவும் நடந்து கொண்டே உலாவிக்கொண்டே பல காரியங்களை பேசினார்கள். இருட்டியது, வராண்டாவிலே இருந்து பேசினார்கள். இரவு வந்தது, அவர்கள் இரவு உணவை சாப்பிட்டார்கள். இன்னும் அவருடைய பேச்சுகள் தொடர்ந்தன. ஆன்மீகத்தை பற்றி, ஆண்டவனை பற்றி, திருச்சபையினுடைய நிலையை பற்றி, மக்கள் மந்தையினுடைய நிலையை பற்றி மிக விபரமாக, விலாவாரியாக, விளக்கமாக பேசினார்கள். 10-11 மணிக்கு பிற்பாடு 2 பேரும் பிரிந்தார்கள். டீசோ தன்னுடைய அறைக்கு சென்றான் தூங்குவதற்காக, புனித அந்தோனியார் தன்னுடைய அறைக்கு சென்றார் உறங்குவதற்காக. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இப்பொழுதுதான் மெய்சிலிருக்க வைக்கின்ற அதிசயம் நடக்கின்றது. அங்கே அந்தோனியார் தன்னுடைய அறைக்குள்ளே சென்ற 10 நிமிடத்திற்குள்ளாகவே அந்தோனியாருடைய அறையிலிருந்து பேச்சு சத்தம் கேட்கின்றது. அந்தோனியார் மட்டும் பேசுவதாக தெரியவில்லை, அந்தோனியாரோடு இன்னொரு மனிதரும் பேச வேண்டும். எனவே ஒருவர் பேச இன்னொருவர் பதில் சொல்ல உரையாடல் நடந்து கொண்டிருப்பதை டீசோ தற்செயலாக கவனிக்கின்றான். அந்தோனியார் தனியாகத்தானே இந்த அறைக்குள்ளே சென்றார். அவர் தனியாக பேசவில்லையே, அவரோடு இன்னொரு மனுஷன் இருக்கின்றானே, அவன் யார், எப்படி வந்தான், எப்படி இந்த அரண்மனைக்குள்ளே நுழைந்தான், அவனை எப்படி அந்தோனியார் அனுமதித்தார் என்றெல்லாம் அவனுடைய மனத்திலே வினாக்கள் எழ ஒரு விபரீத ஆசை, ஒரு வினோதமான வினோத பிரியம் அவனுடைய மனத்திலே வர, அறைக்குள்ளே என்னதான் நடக்கின்றது என்று பார்ப்போமே என்று பார்க்க தன்னுடைய அறைக்கதவை திறந்து வெளியே வந்து அந்தோனியாருடைய அறையை நோக்கி செல்லுகின்ற பொழுதே மோட்ச வேறானந்தத்தினுடைய அந்த ஒளி பிரகாசத்தின் கதிர்கள்
அந்தோனியாருடைய அறையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தன. இந்த ஒளி கதிர்கள் எப்படி வருகின்றன என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே விரோத பிரியத்தினால் உந்தப்பட்ட அந்த செல்வச்சீமான் டீசோ அந்த அறை கதவினுடைய சாவி துவாரத்திலே தன்னுடைய கண்ணை பொருத்தி அறைக்குள்ளே என்ன நடக்கின்றது, யார் இருக்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என்பதையெல்லாம் பார்த்தான் உன்னிப்பாக. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய அந்தோனியார் சுரூபத்தை பாருங்கள். நான் சொல்ல சொல்ல அவருடைய சுரூபத்தை நீங்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள். டீசோ கண்களினால் பார்த்தது போல நீங்களும் அந்த காட்சியை பாருங்கள். நான் சொல்ல சொல்ல அந்த கட்டிலே அந்தோனியார் படுக்கவில்லை, கட்டான் கரையிலே படுத்திருக்கின்றார். அந்த கட்டாந்தரையிலே படுப்பதற்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கரங்களிலே வேதாளம் புத்தகம் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. விரித்து வைக்கப்பட்ட கரங்களிலே திடீரென்று பேரொழி வீசுகின்றது. விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு குழந்தை இயேசு பாதன் உருவிலே கீழே இறங்கி வர மோட்சானந்தத்தினுடைய பேரொழி அறையையும் தாண்டி வெளியே போய்க் கொண்டிருப்பதை டீசோ பார்க்கின்றான். அது மட்டுமல்ல, இறங்கி வந்த பாலகனும் அந்தோனியாரும் உரையாடுகின்றார்கள். தன்னுடைய பிஞ்சு விரல்களினால் அந்தோனியாருடைய நாடியை வருடுகின்றார் குழந்தை இயேசு. அவரும் இவரும் உரையாடுகின்றார்கள். என்ன பேசினார்கள் தெரியாது. உம்முடைய தாய் மரியாள் நன்றாக இருக்கின்றார்களா என்று அந்தோனியார் கேட்டிருக்கலாம். கைத்தாரி சூசியப்ப நன்றாக இருக்கின்றாரா கேட்டிருக்கலாம். பிரான்சிஸ் அசிஸ்டியார் என் தந்தை நன்றாக இருக்கின்றாரா கேட்டிருக்கலாம். நமக்கு தெரியாது. ஆனால் மோட்ச பரவசமான உரையாடல் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது டீசோ தன்னுடைய கண்களை அந்த சாவித்வாரத்திலே பொருத்தி பார்த்ததை குழந்தை இயேசு கண்டவுடனே தன்னுடைய சுட்டு விரலினால் கதவை சுட்டி காட்டினார். ஒளி மங்கியது, காட்சி மறைந்தது. என்னவென்று பார்ப்பதற்காக அந்தோனியார் ஓடினார், கதவை திறந்தார். டீசோ நின்று கொண்டிருக்கின்றான். அவனுடைய காலடியிலே விழுந்து புனித அந்தோனியார் சொல்வார், நான் சாகின்ற வரை இந்த காட்சி பற்றி இந்த புதுமை பற்றி யாரிடமும் நீர் பேசக்கூடாது என்று. கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, ஒரு சில காரியங்களை செய்கின்ற மனிதர்கள் அடிக்கின்ற தம்பட்டங்கள் என்ன, அவர்கள் அடிக்கின்ற பறையறை என்ன, அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுதும் தான தர்மங்கள் செய்கின்ற பொழுதும் பரிசேயர்களைப் போல் முழங்குகின்றார்கள், நீண்ட ஜபம் செய்கின்றார்கள், பார்ப்பதற்கு புனிதர்கள் போல் நடிக்கின்றார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்வது போல, சிறு சிறு காரியங்களை செய்தவுடனே மனிதன் எப்படி பெருமை அடித்துக் கொள்ளுகின்றான். ஆனால் அந்தோனியாரை பாருங்கள், மிகப்பெரிய காரியங்களை சாதித்த புனித அந்தோனியார் இவற்றையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது என்று. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நீங்கள் பார்த்தால் மூன்று பேரிடத்திலே அவர் விளங்குவார் என்று சொன்னேன் திருக்கரத்திலே. ஒன்று தேவாண்மை, இரண்டாவது கைத்தாரி சூசியப்பர். இரண்டு பேரும் தாயும் தகப்பனும் வளர்த்தவர்கள். இவர்கள் கையிலே ஆண்டவர் தவழ்வது வினோதம் அல்ல, ஆச்சரியம் அல்ல. ஆனால் பதிமூன்றாவது நாட்டிலே, பதிமூன்றாவது நூற்றாண்டிலே இருக்கின்ற ஒரு மனிதன், சாதாரண மனிதன் அந்தோனியாரிடத்தில் இறங்கி வந்தாரே, அதுதான் ஆச்சரியமான காரியம். திருக்குழந்தை இயேசுவை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தியவர். இந்த இடத்திலே நாம் நிறுத்தி இனிமேல் லீனேஜ் மண்டல மேலாளராக உயர்த்தப்படுகின்றார், இத்தாலி தேசம் செல்லப் போகின்றார், அங்கே பாப்பிலையை சந்திக்கப் போகின்றார். என்ன நடந்தது அந்த இத்தாலியிலே, பதுவை பதியிறந்து ஏன் அவருக்கு பெயர் வந்தது, பதுவையிலே என்ன செய்தார், எப்படி அவர் மரணித்தார் என்பதை எல்லாம் வருகின்ற நாட்களிலே நாம் பார்க்கப் போகின்றோம். நாட்கள் குறுகியது, வரலாறு பெரியது. இருந்தாலும் குறுகிய நாட்களுக்குள்ளாகவே வரலாற்றை சொல்லி முடிக்க வேண்டும். இந்த நாளிலே இதோடு நாம் நம்முடைய மறைவுரையை முடித்துக் கொள்வோம். வருகின்ற நாளிலே மற்றவற்றை பார்ப்போம். இதுவரை சொல்லப்பட்ட சிந்தனைகளை உள்ளத்தில் ஏற்று ஏற்ற சிந்தனைகளை வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாசின்ற திருப்பதியிலே உருக்கமாயிருந்து மன்றாடுவோம். ஆமன். திருக்குழந்தை இயேசுவை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்துவதற்கு பெண்ணெம்பரும் பாக்கியம் பெற்றவரான புனித அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமன்.